எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வரும்போது மிஸ்டர் இளங்கோன் நம்ம என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் செல்வசாகரனை அறிமுகப்படுத்தி நண்பராக்குனார். நண்பராக்குனதும் அவர் வந்து என்னை வந்து பேசி என்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா கபடி குழு 2 தயாரிப்பு பண்ணணுங்கன்னு கேட்டார். சரி, முதல்ல நான் கொஞ்சம் தயங்கினேன். தயங்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு ஒரு மறுநாள் அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி பேசும்போது, நீங்கள் இதில் தயாரிப்பு நம்ம மருமகன் இருக்கார், எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் சார்னு சொன்னார். சரி, ஓகே, கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட சரி பண்ணலாம் சார், தைரியமாக பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தது. செல்வசேகரன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவரை எல்லோரும் சொன்ன மாதிரி 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா பண்ணியிருக்காரு, அருமையான டைரக்டர். அதாவது நேரங்காலம் கூடி வந்தால் தான் ஒவ்வொருத்தரும் வெளியே வர முடியுன்றது, அது அவருக்கு இப்போ தான் வந்திருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்தது, இந்த டீமில் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே கடுமையாக உழைச்சி அருமையாக பண்ணாங்க. நம்ம கிச்சான் சார் எல்லாருமே சொன்னாங்க, கிச்சானை வந்து யாராலையும் எங்களால் மறக்க முடியாது எப்பயுமே. அதே மாதிரி எல்லாருமே கடுமையாக இரவு பகலாக உழைச்சாங்க. நான் இண்டஸ்ட்ரி நடத்துகிறேன், 300 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் வந்து டேவில் மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, பகல் நைட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் 3 நாள் 4 நாள் நைட்டு டே ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் சினிமாவில் வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். எல்லா டெக்னீஷியனும் எல்லோரும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் நன்றி. நல்லபடியாக இருக்குது, நல்லா இருக்குது படம், நல்லபடியாக வரணும். Press the bell icon on the YouTube app and never miss another update.